हलो फ्रेंड्स वेलकम बैक टू बालन्स वैरायटी किचन இன்னைக்கு நம்ம மாவு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அந்த வீடியோ பாருங்க முதல்ல ஒரு பவுல் எடுத்து வச்சிக்கிறேன் அதுல கடல மாவு 1/2 கிலோ சேர்க்கிறேன் அரிசி மாவு 50 கிராம் ஒன்றரை வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கறேன் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு சும்மா இடிச்சு வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் பெருங்காய தூள் ஒரு அரை ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு ஆப்பம் சோடா தேவையான அளவு உப்பு இது நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா mix பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு குளிகரண்டி எண்ணெயை இதல சுட சுட இருக்கிற எண்ணெயை நான் இதல ஊத்துறேன் அத நல்லா mix பண்ணி விட்டுறலாம் எண்ணெயை நல்லா சூடா காச்சி ஊத்துங்க அப்பனா தான் பக்கடா போடுறதுக்கு நல்லா வரும் கிறிஸ்பியா சூடு போனதுக்கு அப்புறம் நம்ம கைட்ட நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ கைட்ட நல்லா mix பண்ணி அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் இது பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி எடுத்து தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் அதாவது பக்கடாவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணிய பஜ்ஜிக்கு மாதிரி நிறைய ஊத்தி பிசைஞ்சிர கூடாது கொஞ்சம் தெளிச்சு கொஞ்சம் உதிரியா இருக்கிற மாதிரி தான் பிசையணும் தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம் தண்ணியே கையில லைட்டா தெளிச்சி பிசைஞ்சிக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் அதாவது இப்படி இருக்கணும் பிடிச்சா பிடிக்கலாம் உதிரி விட்டா இந்த உதிரியை உள்ளணும் இவ்வளோதான் பக்கடா போட வரும் கடாயை வச்சு நான் எண்ணெய் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே ஃப்ளேம் வந்து மீடியமுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு பக்கடை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் கையில் தெரிக்காமல் பார்த்து போடுங்க வேகட்டும் இன்னும் வேகட்டும் அப்பப்போ எடுத்து லைட்டாக அப்படி கிண்டி விட்டு பார்த்துக்குங்க கொஞ்சம் வேகணும் பக்கடா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்க பக்கடா
நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துறலாம் வேகணும் பக்கம் நல்லா வெந்திருச்சு எடுத்துறலாம் பாருங்க பக்கடா சூப்பரா ரெடியா இருக்கு எங்க ஊர்ல எல்லாம் தள்ளுவண்டி கடையில பக்கடா இப்படி தான் இருக்கும் இத வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட வந்து பார்க்கலாம்